மாஸ்டர் படத்துல வரக்கூடிய முக்கியமான ஃபைட் சீன் குறித்தும் மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லர் குறித்தும் அடுத்தடுத்து சில மாஸ்டர் அப்டேட்டுகள் கிடைச்சிருக்கு. இதை பத்தி இப்ப நாம் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம். இப்ப அவரு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல மாஸ்டர் அப்படின்ற பிரம்மாண்டமான படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. விஜய் சாருக்கு வில்லனா விஜய் சேதுபதியும் விஜய் சாருக்கு ஜோடியா மாளவிகமானும் நடிச்சிருக்காங்க. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாயிருக்கும் மாஸ்டர் படமானது 2021 பொங்கல் ட்ரீட் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில மாஸ்டர் படத்துல வரக்கூடிய ஃபைட் சீன் குறித்து செம மாஸ்டர் அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பா மாஸ்டர் படத்துல இந்திய சினிமாவையே மிரட்டும் விதமா 5 சண்டை காட்சிகள் இருக்காம். அதுல ஒரு சண்டை காட்சி மெட்ரோ ஃபைட் சீன் அப்படின்றது நம்ம எல்லோருத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அதற்கான புகைப்படங்களும் கூட வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா, பார்லயும் ஒரு மிரட்டலான சண்டை காட்சி இருக்காம். மாஸ்டர் படத்துல காலேஜ் ப்ரொஃபஸரா நடிச்சிருக்கோம் தளபதி விஜய் சாரும் ஸ்டூடெண்டா நடிச்சிருக்கோம் சாந்தனவும் பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது மாஸ்டர் படத்துல வில்லனா நடிச்சிருக்கோம் அர்ஜுன் தாஸ் மாஸ்டர் என்ட்ரி கொடுக்கிறாராம். அப்போ விஜய் சாருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் இடையே பவர்ஃபுல்லான ஒரு சண்டை காட்சி இருக்கும். அந்த சண்டை காட்சி தியேட்டர்ல ஸ்கிரீன் ஆகும் போது தியேட்டரே அதிரும்னும் தகவல் வெளியிருக்கு. ஏற்கனவே அர்ஜுன் தாஸ் கைதி படத்துல நம்ம எல்லோரையுமே மிரட்டி இருந்தாரு. அதை விட 10 மடங்கு அதிகமா எஃபோர்ட் போட்டு மாஸ்டர் படத்துல அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காராம். பார்ல நடக்கக்கூடிய விஜய் சாருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் இடையான சண்டை காட்சி வேற லெவல்ல இருக்கும்னும் தகவல் வெளியிருக்கு. இது இப்போ மாஸ்டர் படத்துக்கு எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு. அதுல ஒரு சீக்வன்ஸ் மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லர்லயும் இடம்பெற்றிருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லருக்காக பல மாதங்களா காத்துட்டு இருக்கோம் விஜய் ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கும் விதமா தீபாவளி பரிசா மாஸ்டர் படக்குள் வெளியிட இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. இதுவரைக்கும் விஜய் சார் நடிப்பில் வெளியான படங்களோட ட்ரெய்லர்கள்லயே பிகில் படத்தோட ட்ரெய்லர் தான் அதிக லைக்ஸ் மற்றும் வியூஸ் கிராஸ் பண்ணி நம்பர் இடத்துல இருக்கு. அந்த ரெக்கார்டை மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லர் பிரேக் பண்ணுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தீபாவளி ட்ரீட் வழியாக இருக்கும் மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லருக்காக நீங்க யாரெல்லாம் அவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் 1.5 கோடி சம்பளம் வாங்கும் நடிகர் யோகி பாபு மொத்த பைசா கூட சம்பளம் வாங்காம இலவசமா ஒரு படத்தை நடிச்சு கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி நடிகராக வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் நடிகர் யோகி பாபு. இவர் ரஜினிகாந்த் விஜய் அஜித் விக்ரம் சூர்யானு பல முன்னணி நடிகர்களோட சேர்ந்து பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம சோலோ ஹீரோவாகவும் பல படங்களும் நடிச்சு அசத்தி வந்துட்டு இருக்காரு நடிகர் யோகி பாபு. அந்த வகையில இப்போ ஹீரோவா யோகி பாபு நடிச்சிருக்க படம் தான் பேய் மாமா. ரீசெண்டா பேய் மாமா படத்தோட இசை வெளியீட்டு விழாவை படக்குழு நடத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில யோகி பாபுவும் கலந்துகிட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அதிகமா சம்பளம் வாங்குறது கிடையாது அப்படின்னும், டேரக்டர் செல்வராகவனிடம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த பெண் இயக்குனர் ஒருத்தங்க என்னிடம் வந்து, நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண ஆசைப்படுறேன், உங்களை வச்சு ஒரு கதை எழுதியிருக்கேன், அந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாதான் எனக்கு திருமணம் அப்படின்னு அந்த பெண் டைரக்டர் என்னிடம் சொன்னாங்க. அவங்களுக்காக அந்த படத்துல நான் இலவசமா நடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு நடிகர் யோகி பாபு உருக்கமா ஷேர் பண்ணியிருக்காரு. யோகி பாபுவோட அந்த செயல் ரசிகர்களையும் நெகில வச்சிருக்கு. 1.5 கோடி சம்பளம் வாங்கும் நடிகர் யோகி பாபு டைரக்டர் செல்வராகவனிடம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேடி டைரக்டருக்காக ஒத்த பைசா கூட சம்பளமா வாங்காம இலவசமா படத்தை நடிச்சு கொடுத்திருக்காரு. யோகி பாபுவோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.